புதிய பூமி நண்பர்களே, வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பாபு காணொலி. அறிவு இல்லாம ஒரு மனுஷன் எத்தனை நாளைக்கு வாழ முடியுங்க? தெரியாது. அவதூறு ஒன்றை மட்டுமே பரப்பிக்கொண்டு ஒரு மனுஷன் எவ்வளவு நாளைக்கு பேசினுங்க முடியுங்க? தெரியாது. உண்மையை தவிர பாக்கி எல்லாத்தையும் பேசுவோம். அதில் முக்கியமாக பொய்யை மட்டுமே மூலதனமாக வைத்து என் வாழ்க்கையை ஓட்டுவேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்க முடியுங்க? தெரியாதுப்பா. ஒட்டக அளவுக்கு கோணலான முதுகு வச்சிருக்கிறவங்க ஓனான பார்த்து உன் முதுகு கோணல்னு எத்தனை நாளைக்கு சொல்லுங்க முடியுங்க? அதுவும் தெரியாதுங்க. தெரியாது இல்லைங்களா? அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பாருங்க இந்த காணொலி. போட்டோ நிலைப்பாடு. பிரபலமாக இருக்கிறவங்க கூட ஒரு சில பிரபலம் இல்லாத நபர்கள் போட்டோ எடுத்துப்பாங்க கூட நின்று. திடீர்னு பாருங்க, ஒரு நாளைக்கு அந்த பிரபலம் இல்லாத சில நபர்கள் போட்டோ எடுத்துனாங்க இல்லைங்களா, அவங்க பாருங்க ஏதாவது ஒரு வகையில சட்டத்தின் பிடியில் மாட்டிப்பாங்க. அப்படி மாட்டின உடனே பாருங்க, பிரபலமாக இருக்கிறவங்க கூட எடுத்த புகைப்படங்கள்லாம் வெளியே வரும். அப்படி வெளிவருகின்ற இந்த புகைப்படங்களோட நிலைப்பாடு என்பது பாருங்க, வடிவேல் காமெடியில வர மாதிரி ரெண்டு வாய் நிலைப்பாடு. அது வேற வாய், இது நாரவாயி. அதை விளக்குவதற்கு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக தெளிவான ஒரு விஷயத்தை இந்த காணொலியின் மூலமாக தெளிவுபடுத்திடுறோம். இவன் 200 ரூபா ஊபி அப்படின்னு யார் யார் சொல்றாங்களோ, மிக முக்கியமாக அவங்களுக்கும் சேர்த்தான் சொல்றோம். திமுக கட்சியை சேர்ந்தவங்க யாராவது மாட்டினாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காணொலினா நீங்க பதிவு பண்றீங்க, செப்பக்கட்டு கட்டுறீங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் தவறு செய்தாலும் அவர்களை குறித்தும் பாருங்க ஆதாரபூர்வமான காணொலிகளை நம்ம நிறைய பதிவு பண்ணியிருக்கோம். சமீபத்தில் கூட திமுக கட்சி எம்எல்ஏ கருணாநிதி என்பவரின் மகன் வீட்டில் பணிபுரியும் பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்தியது சம்பந்தமான காணொலியை விரிவாக பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ தவறு என்பது யார் செய்தாலும் தவறு தான். செய்கிற தவறுக்கு பாருங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு யாரும் சப்பக்கட்டு கட்டுறதும் தவறு. அதே போல சப்பக்கட்டு கட்டுற பழக்கமும் நமக்கு இல்லைன்னு சொல்லிக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். டெல்லியில் போதைப் பொருள் கடத்தியது சம்பந்தமாக 3 பேரை கைது பண்றாங்க. அந்த 3 பேர் கைது செய்த பிறகு பாருங்க அவர்கள் கடத்திய அந்த போதைப் பொருளுக்கு பின்னாடி இருப்பது மேலும் 3 பேர்கள். ஒன்னு சலீம், இன்னொரு மைதீன், அடுத்து பாருங்க ஜாஃபர் சாதிக். இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் மங்கை என்கின்ற திரைப்படத்தோட தயாரிப்பாளர். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம்ங்க, இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் திமுக கட்சியோட நிர்வாகி. இந்த வழக்கு சம்பந்தமாக மொத்தம் 6 பேர் கைது செஞ்சது, 3 தேடி நிற்கிறது, 3 மொத்தமாக 6 பேர் இருந்தாலும் அந்த 6ல 5 தள்ளுங்க, 1 மட்டும் எடுத்துக்கோங்க. ஜாஃபர் சாதிக்கை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏனென்றால் அவர் யார்? அவர் அங்கே பாருங்க புகைப்படம், ஒரு பக்கம் பாருங்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட புகைப்படத்தில் நிற்கிறார், அடுத்த பக்கம் பாருங்க உதயநிதி அவர்கள் கூட பாருங்க நிற்கிறார்கள். அப்போ பாருங்க திமுக கட்சிக்குள்ளே இருக்கிற முதல்வர்லேருந்து மிக முக்கியமான பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க எல்லார் கூடவும் இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் நிற்கிறாருன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்னா முழுக்க முழுக்க இது திமுக இதே போல போதைப் பொருள்லாம் ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்றோம். திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பாருங்க பள்ளி மாணவர்கள் உட்பட போதைப் பொருள் பயன்படுத்துகிற பழக்கம் அதிகமாயிருக்குது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே பாருங்க, நம்ம நாட்டிலேயே பாருங்க போதைப் பொருள் அதிகமாக கிடைக்கிற மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. யார் அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. தமிழ்நாட்டை தவிர நம்ம நாட்டில் பாருங்க வேற எந்த மாநிலத்திலையும் போதைப் பொருள் கிடையவே கிடையாது, போதைப் பொருள் யூஸ் பண்ற பழக்கமும் யாருக்கும் கிடையாது. மிக முக்கியமான விஷயம் பாருங்க, எந்த மாநிலத்திலுமே இதை போலலாம் கிலோ கணக்கெல்லாம் போதைப் பொருள் எடுக்கிறதே கிடையாது. யார் சொல்றதுங்க? யார் சொல்றதுன்னு பார்க்கக்கூடாது. டெல்லியில மாட்டின திமுக நிர்வாகி தொடர்போடு கடத்தப்பட்ட அந்த போதைப் பொருளோட அளவு எவ்வளவுன்னு பார்க்கணும். டெல்லியில் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்த முயன்ற கும்பல் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளது. விசாரணையில் இவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் இந்த கும்பலின் தலைவனாக செயல்பட்டவர் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பதும் அவரது சகோதரரான விடுதலை சிறுத்தை கட்சியின் மத்திய சென்னை மண்டல துணைச் செயலாளர் முகமது சலீம் மற்றும் மைதீன் ஆகியோர் அவருக்கு துணையாக செயல்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இதை கருத்து சொல்றாரு பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமான விஷயம், ரொம்ப ஹைலைட் ஆனது. இதுவரை பாருங்க இவர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 3500 கிலோ, 3 டன்னுங்க, 3500 கிலோன்னு சொன்னா 3 டன் போதைப் பொருளை இது வரைக்கும் பாருங்க கடந்த 3 ஆண்டுகளில் 45 முறை வெளிநாடுகளுக்கு அனுப்பி இருக்கலாம் என்றும் அதன் மூலம் 1000 கோடி ரூபாய் பணத்தை போதைப் பொருட்கள் மூலம் இவர்கள் சம்பாதித்திருக்கலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதற்கு பிறகுதான் பாருங்க யார் யார் கூட போட்டோலாம் எடுத்துனுக்காரு அப்படின்ற ஒரு பட்டியலையும் சொல்லியிருக்காரு. இப்படி போதைப் பொருள் கடத்தல் மூலமாக வருகின்ற பணத்தை பாருங்க 2 வழியில செலவு பண்றாரு. ஒன்னு பாருங்க திரைப்படம் தயாரிக்கிறாரு, இன்னொன்னு பாருங்க முதலமைச்சர் உட்பட லட்சக்கணக்கில் போதைப் பொருள் கடத்தி சம்பாதித்த அந்த லட்சக்கணக்கான பணத்தை
முதலமைச்சர் உட்பட பாருங்க எல்லாருக்கும் நிதியா கொடுத்துருக்கான. வெள்ள நிவாரண நிதிக்காக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு புகைப்படம் இருக்கு. ஆனா பாருங்க அந்த புகைப்படத்துல எங்கேயாவது ஒரு ஓரத்துல போர்டை யாரா கழுத்துல மாட்டிருக்காங்களா? இந்த நபர் போதைப் பொருள் கடத்தி அதன் மூலமாக வந்த காசைத்தான் எங்களுக்கு நிதியா கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு ஏதாவது போர்டை கழுத்துல மாட்டின்னு கொடுத்துருக்காங்களா தெரியல. மையை வச்சு மந்திரவாதி இல்லை இல்லை மந்திரவாதியை வச்சு மை போர்டு கண்டுபிடிச்சார் போகுதுக்கு. போதைப் பொருள் கடத்தி தான் அதன் மூலமாக வந்த காசை முதலமைச்சருக்கு உட்பட நிதியாக கொடுத்துருக்காருன்னு சொல்லி, இது சம்பந்தமாக இந்த ஜாஃபர் சாதிக் என்பவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் பாருங்கள் திமுக நீக்கியிருக்காங்க. இது ஒரு ஓரமாகட்டும், தப்பு கிடையாது. இப்போ பாருங்கள் ஆழாக்கு மலை சொன்ன மிக முக்கியமான 2 விஷயம், இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் எல்லார் கூடவும் புகைப்படத்தில் நிற்கிறாருன்ற இந்த புகைப்பட நிலைப்பாடு. ரெண்டாவது பாருங்கள், இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் நிதி கொடுக்குறார் இல்லைங்களா, லட்சக்கணக்கான ரூபாய் போதைப் பொருள் மூலமாக கடத்தி தான் கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல தான் இன்ட்ரோவில் நம்ம கேட்கப்பட்ட கேள்விக்கு வேலை வந்திருக்கு. பொய், அவதூறு, கட்டுக்கதை, ஏமாத்துறது, திருடுறது, மோசடி பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, ஊரை ஏமாத்துறது, இது எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்தையும் நம்ப பண்ணிட்டு அடுத்தவங்க மேலே தூக்கி பழிய போடுறது. ஃபோட்டோவில் ஜாஃபர் சாதிக் என்பவர் இருக்கார்னு சொல்லும்போது, நிதி கொடுக்குறாருன்னு சொல்லும்போது, போதைப் பொருள் கடத்தி தான் அந்த காசை நிதி கொடுக்குறாருன்னு சொல்லும்போது, அப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்களேன், அவர் யாரும் தருதுங்களா? அதானி. நம்ம நாட்டிலேயே அதுவும் திமுக கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாருங்கள் நம்ம நாட்டில் அதிகப்படியான போதைப் பொருள் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழகத்தில் கிராமந்தோறும் ஊர்தோறும் கஞ்சா போதைப் பொருள்கள் ஊருடைய போயிருக்கிறது என்று. அதற்கு உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகியே கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த கடத்தல்ல ஈடுபட்டிருப்பது வெளி உலகத்தில் தெரிந்து வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக, அதாவது இந்த போதைப் பொருள் விஷயத்துல எந்த அளவுக்கு அவர்கள் இந்த கடத்தல்காரர்களை பாதுகாத்து இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இதை போல ஆழாக்குமலை அன்கோ சொல்லும் போதுதான் பாருங்க நமக்கே தெரியுது, இந்த முந்திரா போட்டு குஜராத்தில் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி எவ்வளவு கிலோ இல்லை இல்லை கிலோவெல்லாம் தாண்டி எவ்வளவு டன்னு எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள பொருளை சீஸ் பண்ணிக்கணும் தெரியல, போதைப் பொருளை டன்னு கணக்கில் 1000 கோடி ரூபாய் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதைப் பொருளை பாருங்கள் குஜராத் மாநிலத்தில் இருந்து மட்டுமே சீஸ் பண்ணிக்காங்க. முந்திரா போட்டில் மாட்டின டன் கணக்கான பொருளை ஒரு ஓரமாக ஒதுக்குங்க. 2022 மட்டும் பாருங்க குஜராத் மாநிலத்தில் இருந்து எவ்வளவு பொருள் எடுத்துருக்காங்க தெரியுங்களா? 2022 பிப்ரவரி மாதம் பாருங்க கடல் பகுதி வழியாக சுமார் 2000 கோடி மதிப்பில் 800 கிலோ எடுத்திருக்காங்க. அதே 2022 ஏப்ரல் மாதம் பிபவா துறைமுகத்தில் 450 கோடி 90 கிலோ. அதே ஏப்ரல் மாதத்தில் பாருங்க காண்ட்லா துறைமுகத்தில் 1300 கோடி 260 கிலோ. 2022 மே மாதம் முந்திரா போர்ட்ல பாருங்க 500 கோடி 56 கிலோ. அதே முந்திரா போர்ட்ல ஜூலை மாதம் அதே 2022 376 கோடி. ஒரே வருஷத்துல 25,826 கோடி. அபிஷியல் ரிப்போர்ட் சொல்றாங்க, அன்அபிஷியலா எவ்வளவு தெரியாது. அபிஷியலா கொடுத்த ரிப்போர்ட் 28,826 கோடி மதிப்பிலான பொருட்களை பாருங்க ஒரே வருஷத்துல குஜராத் மாநிலத்தில் இருந்து மட்டுமே எடுத்திருக்காங்க. இப்போ பாருங்கள் இந்த குஜராத் மாநிலத்தில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பெரும்பாலான பொருட்களை முந்திரா போத்து வழியாக தான் எடுத்திருக்காங்க. இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கிலோ கணக்கில் டன்னு கணக்கில் எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதற்கு பின்னாடி இவருக்கு எதாவது தொடர்புதா? அப்படி ஒருவேளை இவருக்கு தொடர்பு இருந்து 1000 கோடி ரூபாய் போதைப் பொருள் மூலமாக சம்பாதிக்கிற 1000 கோடி ரூபாய் பணத்தை மறைக்கிறதுக்காகவோ இல்லை காப்பாற்றுறதுக்காகவோ நிதியா வாரி வாரி கொடுக்குறாரோ? சமீபத்தில் எலக்ட்ரல் பாண்டு சட்டத்துக்கு விரோதமாக இயற்றப்பட்ட இந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து எலக்ட்ரல் பாண்டை டிஸ்மிஸ் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த எலக்ட்ரல் பாண்டு ரத்து செய்ததற்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை 1000 கோடி. ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, பர்டிகுலர்லி பிஜேபி. அந்த கட்சிக்கும் மோடி அவர்களுக்கும் 1000 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக வருது இல்லைங்களா? யார் கொடுத்துருப்பாங்க 6,500 கோடிக்கு மேலே? கண்டிப்பாக பாருங்கள் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி உழைச்சி சம்பாதிக்கிறவங்க யாரும் அவ்வளோ பணத்தெல்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்பே இருக்காது. பெரிய பெரிய கார்ப்பரேட் பரம ஏழைகள் தான் வாரி வாரி கொடுத்துருப்பாங்க இத்தனை 1000 கோடி ரூபாயை. அப்படி அந்த கார்ப்பரேட் முதலாளிங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அந்த கார்ப்பரேட் முதலாளிகளில் பெரும்பாலான புகைப்படமில் இவங்க தான் இருக்காங்க. ஒரு பக்கம் பாருங்கள் முந்திரா போர்ட் மூலமாக வருகின்ற 1000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதைப் பொருள், அப்படி 1000 கோடி ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கும் சம்பாதிச்ச காசை காப்பாத்திக்கிறதுக்காகவும் அதுல இருந்து குறிப்பிட்ட சதவீதத்தை நிதியாக கொடுக்குறாரோ? நம்ம பொறுப்பே அதுதானப்பா. ஏன்னா இவங்க தான் சொல்றாங்க ஜாஃபர் சாதிக் என்பவர் இந்த போதைப் பொருள் கடத்தி தான் அதுல இருந்து லட்சக்கணக்கான ரூபாய் காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது, அப்படி 1000 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக
ஜாஃபர் சாதிக் என்கின்ற ஒரு நிர்வாகி கூத காசு காசு பாருங்க ஆதாரங்கிறது நேரடியா இன்னார் தான் பாருங்க இந்த 2 லட்சமோ 3 லட்சமோ தான் கொடுத்தாங்க வெள்ள நிவாரண நிதிக்காகன்னு சொல்லி. ஆனால் இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக வருகின்ற 1000 கோடி ரூபாய் நிதி என்பது யாருக்கிட்ட இருந்து வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட ரொம்ப ரகசியமாக வச்சு வாங்குறாங்கன்னு சொல்லும்போது அப்ப எந்த காசை வாங்குறாங்க எடுத்து? ஏன்னா நியாயமான முறையில் சம்பாதிச்ச காசை நியாயமான உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு சொல்லும் போது அதையும் அத்தனை மூடி போட்டு மூடி வைக்கணும். ஸோ தப்பான வழியிலேருந்து வந்த காசை தப்பான நபர்கள்கிட்ட இருந்து வாங்குற காரணத்திற்காகத்தான் அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக வந்த நிதியோட ரகசியத்தை நம்ம மூடி வச்சிருக்கோம். அப்படி அந்த சம்பவம் நடந்த பெரும்பாலான இடம் வந்து ஒரே இடம் முந்திரா போட்டு என்கின்ற இடத்துக்கும் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் இன்னார் தான் என்கின்ற விஷயத்துக்கும் இன்னார் தான் அதானி தானே அதானிக்கு சொந்தமான போட்டு தானே அந்த அதானி சொந்தமான போட்டு என்கின்ற விஷயத்துக்கும் ரகசியமாக மூடி மூடி மறைக்கப்பட்டு வாங்குற 1000 கோடி நிதிக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா சிரிச்சினே இருக்கிற இந்த புகைப்படத்துக்கும் எல்லாத்துக்குமே சுத்தமாக கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? நாங்கள் சொல்லுவாங்க அதே போல எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. ஆழாக்குமல் தான் சொல்றாரு யார் யார் கூடலாம் நின்று யார் யார் புகைப்படம் எடுத்துக்கிறாங்களோ அப்போ அந்த புகைப்படத்துக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் மாற்றுறாங்களோ அப்படி மாற்றவங்க எல்லாருக்குமே பாருங்க அந்த புகைப்படத்தில் இருக்கிற பிரபலமானவர்களுக்கு தொடர்பு இருக்கு. ஸோ ஆழாக்குமலை சொல்ற அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது புகைப்படங்களை கனெக்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்றோமே தவிர இதுக்கு பின்னாடி இதுதான் உண்மைன்ட்டு ஆழாக்குமல் தான் சொல்றாரு நாங்க சொல்லல. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப்பே உங்களை பத்திடுறாங்களா? ஸோ இந்த புகைப்படத்தோட நிலைப்பாடு திமுக அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஆழாக்குமலையோட வாய் இந்த வாயாயிடும் அது வேற வாய். இதே பாருங்க இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பெரும்பாலான நிர்வாகிகள் எசக பெசகா ஏடாவோடமா என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் பண்ணி மாட்டும் போது அது தனி மனித தவறு. யாரோ யார் கூட எப்போவோ இந்த சமயத்தில் அப்படியே போகும்போது நின்று புகைப்படம் எடுத்து நானா பார்த்தீங்களா இந்த புகைப்படத்தில் ஆழாக்குமலை கூட இவர் நிற்கிறாரு இங்கே பார்த்தீங்களா இவர் கூட இவர் நிற்கிறாரு பார்த்தீங்களா அப்போ இவங்க வாங்கின காசில் இவங்களுக்கு சொந்தம் இருக்குது இவங்க கூட மோசடியில் இவங்க கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்புப்படுத்தி பேசாருன்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டு கட்டினார் பாருங்க அது ரெண்டாவது வாய். இது நார வாய். தப்பு பண்ணுறவங்க எல்லாரையும் பிடிங்க பிடிங்கன்னு சொல்லி இடி அதிகாரிகள் போகிறாங்க இல்லைங்களா? ஆனால் பாருங்க இடி அதிகாரியே பாருங்க அங்கித்து திவாரி என்பவர் மாட்டி கைதாகிறாரு அது சம்பந்தமாக கேட்டால் ஐயோ அது அமலாக்கத்துறை தவறல்ல அது ஒரு தனி மனித தவறு. காரணம் மனிதர்கள் எல்லா இடத்துல இருக்கிறாங்க மனிதர்கள் தவறு செய்கின்றார்கள். ஒரு மனிதன் தவறு செய்வதற்காக ஒரு முழு அமலாக்கத்துறை ஒரு இடிய வந்து மோசம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல இது மனிதனுடைய வாழ்க்கை மாதிரி தான். இதை வந்து ப்ரொஃபஷனல் அணுகணும். இதை வந்து அரசியலாக பார்ப்பதை விட இது வந்து ஒரு நபர் லஞ்சம் வாங்க முற்பட்டிருக்கின்றார் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அவர் கைது பண்ணியிருக்காங்க அப்படித்தான் நான் பாக்குறேன். இதுக்காக மொத்த அமலாக்கத்துறையும் வந்து பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மொத்த அமலாக்கத்துறை இப்படி அமலாக்கத்துறை பாருங்க ரெண்டு விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்புவாங்க அப்படி சம்மன் அமைச்ச அந்த விஷயத்துக்கு பின்னாடி ஆழாக்குமலை கட்சியை சேர்ந்த நிர்வாகி இருப்பாரு அது குறித்து கேட்டா 1000 கணக்கான நிர்வாகிகள் எங்க கட்சியில் இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் அவருக்கு ஈடின்னு ஃபுல் ஃபார்ம் கூட தெரியுமா? தெரியாது. அதனால பாருங்க அதுவும் தனி மனித தவறு. ஆருத்ரா மோசடி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஹரீஷ் என்பவர் கைதானார்னா அவருக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தங்குது? எப்பவோ ஏதோ ஒரு சமயத்தில் அவர் நிர்வாகியாக இருந்தார் நாங்கள் பாருங்க அவர் நிர்வாகியாக தூக்கிட்டோம் நிர்வாகியாக இருக்கும்போது புகைப்படம் எடுத்துக்கணும். அதனால பாருங்க அந்த புகைப்படத்தை வச்சு ஆழாக்குமலைக்கும் ஹரீஷ்க்கும் தொடர்பு இருக்கு அமர் பிரசாத்துக்கும் ஹரீஷுக்கும் தொடர்பு இருக்கு. அதனால ஹரீஷை கைது பண்ணும்போது ஆழாக்குமலையும் அமர் பிரசாத்தையும் சேர்த்து கைது பண்ணுங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு அது என்னங்க இருக்கு? அது ஆருத்ரா ஹரீஷ் என்பவர் தனிப்பட்ட மனிதன் தவறு. இந்த இடத்துல சற்று நிறுத்துக. ஹரீஷ் கூட நின்று ரெண்டு பேருமே போட்டோ எடுத்துனுக்குறாங்க. பிஎம் பிரைம் மினிஸ்டர் பாருங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஹரீஷ் தலைமையில் 1000 கணக்கான பவுன்சர்ஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ ஆருத்ரா மூலமாக மக்கள் பணத்தை 1000 கோடி மோசடி பண்ண அந்த பணத்தில் இருந்து எவ்வளவு அளவு அமர் பிரசாத்துக்கும் சரி ஆழாக்குமலைக்கும் சரி இந்த கட்சிக்கு வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுத்த நிதிக்கும் சரி பெயில் டிஸ்மிஸ் ஆன அந்த சமயத்தில் இவங்க கட்சியில் ஒரு நிர்வாக பதவி வாங்குவதற்காக கொடுத்த அந்த காசுக்கும் சரி இது எல்லாத்துக்கும் கொடுத்த அந்த காசு மக்கள்கிட்டேருந்து கொள்ளையடித்த அந்த பணத்தில் இருந்து தான் பங்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு யாரும் கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னா அது தனிப்பட்ட மனிதன் தவறு. இப்படி உலகமே போற்றும் வகையில் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய புனிதமான இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற எந்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாலும் அது எல்லாமே பாருங்கள் அந்த கட்சிக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அது தனிப்பட்ட மனிதன் செய்த தவறு. இதே திமுக கட்சி நிர்வாகி பேசவே கூடாது வாயேற்றக்கூடாது அடுத்த வார்த்தை பேசவே கூடாது திமுக அப்படின்னு சொல்லிட்டீங்களா போதும் அவ்வளோதான். முதல்வர் உட்பட பாருங்கள் அந்த திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் யார் மாட்டினாலும் முதல்வர் உட்பட தொடர்பு இருக்கு. அவருடைய சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய மண்டல துணைச் செயலாளர் முகமது சலீம் என்கின்ற மைதீன் இருக்கிறாங்க. இருவரும் இந்த போதை கடத்தல ஒரு மூளையாக செயல்பட்டு வந்திருப்பது டெல்லி போலீஸ் எடுக்கக்கூடிய சிறப்பு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் சாதிக் திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் இருந்து ஆரம்பிச்சு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருந்து அவருடைய முதல் குடும்பத்துக்குள்ள
தயாரிப்பாளராக, அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி கையில விருது கேடயம் போகாத இடமே கிடையாது. ஆனால் நம்முடைய சந்தேகம், எல்லோருடைய சந்தேகம், 2,000 கோடி ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தி பிடிபட்டிருக்காங்கன்னா அந்த பணம் தான் தமிழ்நாட்டில் இவர்கள் தயாரிக்கக்கூடிய படம் நிறுவனத்திற்கும் கூட அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுது. அதுக்காக பாருங்க, தமிழ்நாடு அரசு திமுக ஆட்சிய கலைக்கலாம், தப்பு கிடையாது. உனக்கெல்லாம் மானம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறுதானே. இதை குறித்து தான் இன்ட்ரோல சொன்னோம், அவதூறு பொய் இதை மட்டுமே ஒருத்தர் வைத்து கொண்டு எவ்வளவு நாள் வாழ்க்கையை ஓட்ட முடியும் சொல்லி. அப்படி கேள்வி கேட்டால் வந்து விழுற பதில் பாருங்க, 10 வருஷம் மேக்சிமம் பாருங்க, ஒட்டுமொத்தமான நாட்டையே ஏமாற்றி ஓட்ட முடியும். அதுக்கு மேல எங்களுக்கு இன்னும் அடுத்த 5 வருஷத்தை குடும்பம்னு சொல்றதுக்காக ஆழாக்குமலை போன்ற ஒரு ஜென்மம் மேக்சிமம் தமிழ்நாட்டில் எவ்வளவு அவதூறு பரப்ப முடியுமோ அவ்வளவு அவதூறு பரப்ப முடியும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற, அதுவும் முக்கியமா பாருங்க, இப்போதைய நாங்க கையில் எடுக்கிற விஷயம் இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாயிடுச்சு அப்படின்ட்டு அப்படி சொல்ற ஆழாக்குமலை பாருங்க, ஒன்றிய அரசுல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த டிபார்ட்மெண்ட் ஒன்றிய அரசு கீழே தான் இயங்குற அந்த டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்த தரவுகளின் படி ரிப்போர்ட் படி நம்ம நாட்டிலேயே அதிகப்படியான போதைப் பொருள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் முதல் இடத்துல இருக்குது, அதுவும் பாருங்க உத்தரப்பிரதேசம் தான். அதைத் தொடர்ந்து இந்த கட்சி ஆட்சி பண்ணுற பல மாநிலங்கள் தான் அடுத்தடுத்த இடங்களில் வருது. இவங்க கட்சி ஆட்சி பண்ணுற மாநிலங்கள் தான் பாருங்க அந்த போதைப் பொருள் புழக்கத்தில் அதிகப்படியான மாநிலங்கள் வரிசையாக இருக்கு. இருந்தாலும் பாருங்க தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியாக உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு பின்னாடியும் உண்மை இருக்குன்னு வச்சுப்போமே. திமுக கட்சி நிர்வாகி ஜாஃபர் சாதிக் என்கின்ற ஒரு விஷயத்தை ஓரமாக ஓரம் கட்டி வச்சுட்டு ஆழாக்குமலை போட்ட அந்த ட்விட்டை படிச்சு பாருங்க, 3,500 கிலோ அளவை சொல்றாங்க, 3,500 கிலோ போதைப் பொருளை கடந்த 3 ஆண்டு காலமாக பாருங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கலாம். அப்போ 3 ஆண்டு காலங்களில் 45 முறைக்கு மேலாக 3,500 கிலோ போதைப் பொருளை கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாருங்க சுற்றி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்லைங்க, ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், 45 முறைக்கும் மேலாக அதுவும் 3 வருஷத்தில் 3,500 கிலோ 3.5 டன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லும்போது அதை தடுக்காம சுற்றி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் வேடிக்கை பார்த்தாங்களா? சரி, இதை போல உங்களுக்கு டன் கணக்கில் எல்லாம் எங்கேருந்து வருதுங்க? அதையும் கேட்கக்கூடாது எங்கேருந்து வருதுன்ட்டு. அதுக்கும் பாருங்க இவங்க தான் காரணமாகறாங்க. 3 வருஷத்தில் 3.5 டன்னு அப்படின்னு சொல்லும் போதே பாருங்க இத்தனை கோடிக்கணக்கான மதிப்புன்னு சொல்லும்போது சுமார் 70 டன்னுக்கு மேல புடிச்ச போதைப் பொருள் காணாமல் போகுது. போற போக நாங்க ஒன்றும் சொல்லலங்க, ஆழாக்குமலை மாதிரி எந்த ஒரு ஆதாரம் தரவுகள் இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் அமைக்குக்கு முன்னாடி அந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் ஆழாக்குமலை கிடையாதுங்க. ஆதாரங்கள் சொல்லுது சுமார் 70,722 கிலோ போதைப் பொருள் பாருங்க காணாமல் போகுது. சும்மா 5, 10, 50, 100, 500, 1,000 கிலோ எல்லாம் கிடையாதுங்க, 70 டன்னுக்கு மேல 70,722 கிலோ போதைப் பொருள், பிடிச்ச போதைப் பொருள் பாருங்க காணாமல் போயிடுது. அதற்குண்டான ரிப்போர்ட்டிங் இருக்குது, ஆதாரம் இருக்குது. இப்போ இந்த ஆதாரம் பாருங்க இருக்குது, அடுத்து பாருங்க வருகின்ற நாட்களில் ஆதாரம் இருக்குமா இல்லை அதையும் தூக்கிடுவாங்களான்னு தெரியாது. இப்போதைக்கு இருக்கிற ஆதாரங்கள் படி பாருங்க பிடித்த பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் 70,722 கிலோ காணாமல் போயிருக்கு. சேச்சா, காணாமல்லாம் போலங்க, கைதி படம் ரேஞ்சில் இந்த போதைப் பொருள் அழிக்கிற விஷயத்தில் நாங்கள் சீக்கிரட்டாக ஆப்ரேஷன் பண்ணுகிறோம், சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. யாராவது இது குறித்து கேட்டோம்னு வச்சுக்கோங்க, சீக்கிரட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக இதை நாங்கள் யாருக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன கேஸ் சிலிண்ட்ரு, இல்லை கேஸ் சிலிண்டர் இவ்வளோ பெருசாக இருக்கும், இந்த ஒரு கேஸ் சிலிண்டரை எடுத்து நம்ம கொடுத்துட்டு ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்தோம் சொல்லி வருஷம் ஃபுல்லாக 4 முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டின்னுக்குறாங்க. அப்படி ஃப்ரீ சிலிண்ட்ரு கொடுத்தாங்க கொடுக்கும்போது அதுக்கப்புறம் வரலன்ற உண்மை ஒரு ஓரமாக இருக்கட்டும் அந்த போஸ்டர் மாதிரியே, இருந்தாலும் பாருங்கள் நாங்கள் ஃப்ரீ சிலிண்டர் கொடுத்தோன்ற ஒரு விஷயத்தையே இவ்வளவு போஸ்ட் அடிச்சு வருஷம் ஃபுல்லாக பெருமை பேசி விளம்பரம் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது 70,722 கிலோ போதைப் பொருளை நாங்கள் பிடிச்சோம் அதை அழிக்க போகிறோம் எப்படி பாருங்கன்னு சொல்லி இந்நேரம் உலகமே நடுங்கிற அளவில் லைப்ரரியிலே பண்ணி அழித்து பெருமை தேடிட்டு இருக்க மாட்டாங்க? பெருமைலாம் தேட முடியாது, ஏன்னா சீக்ரெட் ஆப்ரேஷன்லாம் உண்மை கிடையாது, காணாமல் போனதான் உண்மை. அதுவும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிருக்கான். அந்த ரிப்போர்ட்டை வந்து ரொம்ப பெருசு, அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து நிதானமாக நிறுத்தி வேணா கூட படித்து பாருங்கள். அப்படி அந்த கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டில் பாருங்கள் இந்த காணாமல் போன அளவு ரொம்ப பெருசாக இருந்தாலும் அப்படி அந்த பெருசாக இருக்கிறது மொத்தமாக காணாமல் போல, கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் தான் இந்த 70,722 கிலோ ஆயிருக்குது.
அப்போ பாருங்க மொத்தமா இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த 70,722 கிலோவுக்கு பின்னாடி உண்மை வெளியே வருது இல்லைங்களா? காணாமல் போன அந்த 70,722 கிலோ பொருள் தான் பாருங்க நாடு முழுக்க சர்க்குலேட் ஆயின்னு இருக்கு. எங்களோட அஜாக்கிரதையில் சர்க்குலேட் ஆயின்னு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மையை ஆழாக்குமலையான் கோ எப்போ ஒத்துப்பாங்க? கடைசி மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேலுச்சாமி அவர்கள் மோடி அவர்களை குறித்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நாங்கெல்லாம் கிராமத்துக்காரங்க, எங்க கிராமத்துல பெரிய மனுஷன் ஊருக்கு பெரிய மனுஷன் ஊருக்கு பெரிய மனுஷன் ஊருக்கு பெரிய மனுஷன். அதுக்கு இவ்வளவு எனக்கு பொருள் புரியல, இப்பதான் புரியுது. சூப்பர். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் இந்த காணாமல் போன பொருள் எங்கதான் போயிருக்கோம் அப்படின்னு ஒரு உண்மையை சேர்த்து நீங்க கவனம் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.